45 degree இதெல்லாம் கூட நமக்கு தெரிய வேண்டாம். உடனே ஒரு சிம்பிளா பார்த்தா போதும். ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு ஆங்கிள் இருக்கு. ஆங்கிள் வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியும், m கண்டுபிடிக்க முடியும். m equal to tan 45 degree. போன இதுல எழுதி போட்டிருந்தேன், போன சமூகம் முந்தின சொன்னேன். டான் 45 டிகிரி என்னது 1 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். m equal to என்னது 1. அப்போ ஸ்லோப் என்னன்னு கிடைச்சிட்டு, ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தா y minus y1 equal to m into x minus x1. So இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சலாம். அவ்வளவுதான். இதெல்லாம் கூட தேவையே கிடையாது, எதுமே தேவையில்லை. சம்மன் என்ன சொல்லி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹில் இருக்கு, அதனுடைய ஃபுட் வந்து 19.3 அப்படின்னு இருக்கு. அவனுடைய ஆங்கிள் வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்க, 45 degree சொல்லிருக்காங்க. அந்த ஆங்கிள் வந்து இந்த உச்சி வரைக்கும், இந்த டாப் வரைக்கும், இந்த போட்ல இருந்து பூட்ல இருந்து இந்த டாப் வரைக்கும் உள்ள இந்த லைனுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த லைனுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. சரியா? அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு பாயிண்ட் வேணும், ஒரு ஸ்லோப் வேணும். அப்ப இதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 45 degree வச்சு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். ஸ்லோப் வந்து என்ன கிடைச்சோம்? 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஏன்னா tan 45 degree equal to 1. அப்ப m கண்டுபிடிக்கிறதுக்கு அதான் ஃபார்முலா, tan 45 tan θ தான் ஃபார்முலா. θோட வேல்யூ 45 னு அப்ளை பண்ணா m = 1 ன்னு கிடைச்சோம். அப்ப ஸ்லோப் கிடைச்சிட்டு பாயிண்ட் இருக்கு. அப்ப ஒரு பாயிண்ட் ஸ்லோப் இத வச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபார்முலா. சரியா? நீங்க இப்படி போய் வந்தாலும் இதான் வரப்போகுது. இங்க வச்சே பாத்துடலாம். ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப், அப்ப ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? பார்த்தாச்சா முடிஞ்சா? இப்ப இங்க அப்ளை பண்ணிருமா? அப்போ y minus y1, அப்ப இது x இது y, அப்ப இங்க y1 வந்து 3. y minus y1 equal to m, m ஓட வேல்யூ என்னது 1. x minus x1 ஓட வேல்யூ என்ன 19. ஓகேவா? இப்போ 1 1 மல்டிப்ளை பண்ணிரோம். அப்போ y minus 3 equal to x minus 19. சோ அப்ப எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துருமா? x இங்க தான் இருக்கு. அப்ப எல்லா சைடு இந்த சைடு கொண்டு வந்துரும். அப்ப x minus y, சரியா? x இத அந்த பக்கம் கொண்டு வரச்சல மைனஸ் y. என்னடா இந்த பக்கம் எழுதுறீங்க, நான் இந்த பக்கம் கொண்டு வரது சொல்றீங்க அப்படினு சொல்றீங்க. இங்க முன்னாடி ஈக்குவல்ன்றதுக்கு பதிலா நான் அந்த பக்கம் ஈக்குவல் போட்டுக்க போறேன். ஏனா ஈக்குவேஷன்ன்றது அப்படி தான் வரும். அதனால நான் இங்க x இருக்கா, இந்த y எந்த பக்கம் கொண்டு வந்துறோம், மைனஸ் y அப்படி சொல்லி வந்துறோம். அப்புறம் ஆல்ரெடி ஒரு மைனஸ் 19 இருக்கு. இந்த மைனஸ் 3 ஈக்குவல்க்கு அந்த பக்கம் வரச்சல பிளஸ் 3 அப்படி சொல்லி கொண்டு வந்து. சரியா? இது இங்க ஈக்குவல் போடணும். நான் அதுக்கு பதிலா இங்க போடுறேன். ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப இங்க ஈக்குவல் எல்லா டைமே கொண்டு வந்துட்டோம். இப்போ 0. ஓகேவா? இப்போ இத சால்வ் பண்ணனும் அப்படினா x minus y minus 16 equal to 0. சோ இதான் என்னது ஈக்குவேஷன், ஈக்குவேஷன் ஆஃப் த ஹில். இந்த ஹில்லோடைய இந்த வெர்டிகல் உடைய ஈக்குவேஷன் என்ன அப்படினா என்ன வரும்? இதான் x minus y minus 16 equal to 0. அடுத்து 7th சம் பாப்போம். சோ 7th சம் எடுத்துக்கிட்டோம் அப்படினா லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ், ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் அப்படிங்கறது சொல்லலாம். இதனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், சமன்பாடு கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு பாயிண்ட்க்குரிய லைனுக்குரிய இந்த கோட் நேர்கோட்டுக்குரிய சமன்பாடை கண்டுபிடிக்கணும், பாயிண்ட்க்குரிய ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணதுல இந்த ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணதுல சொல்லிருந்தோம் என்னது, ரெண்டு பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சனா என்ன ஃபார்முலா? நாலு ஃபார்முலா எழுதி போட்டுருந்தோம். முதல் ஃபார்முலா அதுதான், ரெண்டு பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சனா என்ன ஃபார்முலா? y minus y1 by y2 minus y1, sorry, y2 minus y1 equal to x minus x1 equal to x2 minus x1. சோ இந்த ரெண்டு சமுக்குமே இந்த ஒரே ஃபார்முலா தான். போட் ஆன்சர் முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? y minus y1, அப்ப y1ன்றது என்னது? இது y1 y2, sorry, x1 y1 x2 y2. சரியா? x1 y1 x2 y2. அப்ப இங்க y minus y1 இருக்காங்க. y minus y1ன்றது 2 by 3 divided by y2 minus y1. y2ங்கிறது எது? minus 2. y2 minus y1ன்றது 2 by 3 equal to x minus x1 2. x minus x1 by x2 minus x1. x2 ங்கிறது என்னது? minus 1 by 2. x2 minus x1. x1 ஓட வேல்யூ 2. இப்போ இந்த ரெண்டையும் சால்வ் பண்ண போறோம். இங்க டிவைடட் பை 1 இருக்குது, இங்க 3 இருக்குது. அதனால இங்க 3 வேணும்னா மேல இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அப்டினா 3y minus 2. இப்போ கீழ ரெண்டுக்கும் 3 காமனா வந்துரும். அதனால நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? 3-ஐ காமனா எடுத்துட்டேன். டிவைடட் பை இங்க அதே மாதிரி எல்சிஎம் எடுக்கணும். 3 ஆல மேல மல்டிப்ளை பண்ணனும். அப்ப minus 6 minus 2 divided by கீழ இங்கேயும் 3 வந்துடும். அதனால 3-ஐ காமன் எடுத்துடலாம். ஈக்குவல் டு இங்க எதுவுமே இல்ல,
அப்படி எழுதியாச்சு இங்க என்ன இருக்கு 2 இருக்குது அப்ப 2 வேணும் அப்ப மேல இங்க 12 மல்டிப்ளை பண்ணா இங்க 4 னு மாறிடும் -1 -4 இங்க 2 வந்துட்டனால காமனா எடுத்துக்கலாம் 2 சோ இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் பாருங்க இங்க டம் இருக்கு இத அப்படியே என்ன பண்றது ரெசிப்ரோக்கல் கொண்டு போறேன் சரியா அப்படினா ஏனா ஒரு ஃபிராக்ஷன் கீழ இன்னொரு ஃபிராக்ஷன் இருந்தா ரெசிப்ரோக்கல் கொண்டு போய்க்கலாம் அப்போ 3y minus 2 divided by 3 into இதன அப்படியே ரெசிப்ரோக்கல் கொண்டு போனா 3 மேல வந்துரும் இந்த -6 -2 கீழ வந்துரும் அப்ப -6 -2 -8 -6 -2 -8 அப்படி வந்துச்சா ஈக்குவல் டு இப்போ இதே அதே மாதிரி x - 2 வச்சிரேன் இந்த 2 அப்படியே மேல கொண்டு போறோம் சரியா 2 மேல வந்துரும் divided by இந்த 1 by 4 -1 -4 கீழ வந்துரும் -1 -4 -5 அப்படி கிடைக்கும் ஓகே இப்போ இத ரெண்டை மல்டிப்ளை பண்ணீங்க இத ரெண்டை மல்டிப்ளை பண்ணீங்க ஆனா இங்க ரெண்டுமே கேன்சல் ஆயிரும்ன்றதனால அப்படி பண்ணவேணா அப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதினீங்கனா என்ன ஆன்சர் கிடைக்கும் 3x 3y - 2 divided by 8 equal to இங்க மல்டிப்ளை பண்ணீங்கனா 2 ஆல ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 2x - 4 divided by - 5 ஓகேவா இந்த -8 இருக்கு அப்ப மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம் என்ன பண்ண போறோம் 8 கூட நீங்க மல்டிப்ளை பண்ண போறோம் 5 கூட நீங்க மல்டிப்ளை பண்ண போறோம் அப்ப 15y minus 10 equal to 8 கூட மல்டிப்ளை பண்ணோம்னா 16x minus 32 ஓகேவா இப்போ x டம் இங்க இருக்குது அதனால எல்லா டம்மையும் அந்த பக்கம் கொண்டு போறேன் minus சரி 16x 15 இந்த பக்கம் வந்துச்சுனா minus 15y ஆல்ரெடி இந்த பக்கம் minus 32 இருக்குது இந்த 10 இந்த பக்கம் வருது plus 10 equal to 0 ஓகேவா இப்போ 16x - 15 இத ரெண்டே சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும் 22 அப்படிங்கிறது கிடைக்கும் 16x - 15y - 22 = 0 இதுதான் இது ஈக்குவேஷன் இந்த ரெண்டு பாயிண்ட் கூடிய லைனோட ஈக்குவேஷன் என்ன அப்படினா இதுதான் சரியா எதுவுமே பண்ணல ஃபார்முலா அப்ளை பண்ணி ஜஸ்ட் சேஞ்ச் இருக்கும் அவ்வளவுதான் அடுத்த சம்மா அப்படி தான் பண்ணப் போறோம் இதே ஃபார்முலால இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா சோ இப்போ அடுத்த சம்மா அதே மாதிரி இங்க ஈக்குவேஷன் இருக்கு இந்த இந்த ஃபார்முலால இத அப்ளை பண்ணப் போறோம் x1 y1 x2 y2 சரியா அப்ப y - y1 அப்படினா 3 y - y1 y2 - y1 y2 - y1 ோட வேல்யூ 3 ஓகேவா ஈக்குவல் டு x - x1 ோட வேல்யூ 2 டிவைடட் பை x2 - x1 - 7 - 2 ஓகேவா இப்போ சால்வ் பண்ணப் போறோம் அப்ப y - 3 டிவைடட் பை இங்க என்ன -4 அப்படிங்கிறது கிடைக்கும் இங்க x - 2 டிவைடட் பை -9 அப்படிங்கிறது கிடைக்கும் சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம் 9 கூட நீங்க மல்டிப்ளை பண்ணிடலாம் அப்ப -9 y - 9 y மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆ மாறிடும் 27 ஈக்குவல் டு -4 கூட மல்டிப்ளை பண்ணுவோம் அப்ப -4x மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆ மாறிடும் 8 அப்படிங்கிறது மாறும் எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துரும் இங்க x டம் இங்க தான் இருக்கு பட் மைனஸ் டம் இருக்கு அதனால நான் x டம் இந்த பக்கம் கொண்டு வரேன் ஏனா எப்பவுமே ஈக்குவேஷன் ஸ்டார்ட் ஆகும் போது எல்லாம் பிளஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும் அதனால நான் -4x இந்த பக்கம் கொண்டு வரேன் +4x -9y இத எங்கட்டே தான் இருக்கு நான் அத பக்கம் கொண்டு வர அங்க இருந்து எங்கட்டு கொண்டு வரேன் அது போக இங்க ஒரு 27 இங்க 8 பிளஸ்ல இருக்கனால -8 சோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணனும் அப்படினா என்ன கிடைக்கும் 4x -9y இத ரெண்டே சால்வ் பண்ணீங்க அப்படினா 19 plus 19 அப்படிங்கிறது கிடைக்கும் சோ இதான் ஈக்குவேஷன் இதான் ஒரே ஈக்குவேஷன் சிம்பிளா முடிஞ்சா ஏனா ரெண்டு பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சா நமக்கு ஃபார்முலா தெரியும் -y1 = y2 - y2 - y1 = x - x1 - x2 - x1ன்ற ஃபார்முலா அப்ளை பண்றோம் அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சோம் ஓகேவா அடுத்து 8th சம் பார்க்கலாம் சோ 8th சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா அது ஒரு ஸ்டேட்மென்ட் சம் அந்த ஸ்டேட்மென்ட்ல நிறைய கொடுத்திருக்காங்க வேற ஒண்ணு இல்ல சிம்பிளா தான் கொடுத்திருக்காங்க ஒரு கேட் உடைய பாயிண்ட் கேட் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கு இப்போ இந்த இது வந்து கேட்டோட பாயிண்ட் -6, -4 இந்த இடத்துல ஒரு கேட் இருக்குது சரியா இங்க ஒரு மில்க் பாட்டில் இருக்குது அதனுடைய பாயிண்ட் கொடுத்திருக்காங்க கேட்டோட பாயிண்ட் கொடுத்திருக்காங்க மில்க் பாட்டிலோட பாயிண்ட் கொடுத்திருக்காங்க இது அந்த 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 மில்க் பாட்டில கேட்ச் பண்றதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கறது கேட்டிருக்காங்க சரி அந்த கேட்ச் பண்ணக்கூடிய அந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கறது கேட்டிருக்காங்க சோ அப்ப இங்க இருக்குது இங்க கேட்ச் பண்ண போகுது இந்த லைனோட ஈக்குவேஷன் வேற ஒண்ணு இல்ல ரெண்டு பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க அதுதான் இன்டைரக்டா அந்த ஸ்டேட்மென்ட் வச்சு கொடுத்திருக்காங்க சரியா அப்போ ஒரு ஒரு கேட்டோட பாயிண்ட் ஒரு மில்க் பாட்டிலோட பாயிண்ட் இது ரெண்டுக்கும் உள்ள அந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் சரியா அப்ப லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா தெரியும் ரெண்டு பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும் என்ன அப்படின்னா இங்க என்ன செஞ்சோம் y - y1 / y2 - y1 = x - x1 / x2 - x1 சோ இந்த ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்ணிரலாம் என்ன அப்படின்னா
y minus y one रहते हैं minus 4 अपो plus 4 मारी रहो अन्य मर y2 minus y2 ना इधर 11 minus अपो plus 4 मारी रहो equal to x2 minus या सॉरी x minus x1 रहते हैं 6 अपो plus 6 अन्य मर x2 अब इन रहते 5 5 plus 6 सो सॉल्व करने ना आंसर कर चुके हो इंगे ना करेंगे y plus 4 divided by 15 अब इन जरिए करेंगे equal to x plus 6 by 11 அப்படி நிலை கிடைக்கும் சோ 11 அப்படிங்க மல்டிப்ளை பண்ணப் போறோம் 15 அப்படிங்க மல்டிப்ளை பண்ணப் போறோம் சோ இத வச்சு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்ப என்ன கிடைக்கும் 11y இங்க மல்டிப்ளை பண்ணுச்சுனா பிளஸ் 44 அப்படிங்க நிலை கிடைக்கும் ஈக்குவல் டு இத கொண்டு மல்டிப்ளை பண்ணா 15x பிளஸ் இத வச்சு மல்டிப்ளை பண்ணா 19 அப்படிங்க நிலை கிடைக்கும் ஓகே அடுத்து இப்போ இங்க x இருக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்கு அதனால எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வருவோம் பிளஸ் 15x இந்த y அந்த பக்கம் கொண்டு வந்தா மைனஸ் 11y ஆல்ரெடி 90 இருக்குது இந்த 44 இந்த சைடு போடுறனா மைனஸ் 44 அப்படிங்க கிடைக்கும் சரியா ஈக்குவல் டு 0 அப்ப ஈக்குவேஷன் என்னது 15x மைனஸ் 11y இத ரெண்டே சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் பிளஸ் 56 ஈக்குவல் டு 0 அப்படிங்க கிடைக்கும் சோ இதுதான் தி கேட் பாட்ல கேஷ் பண்ணக்கூடிய லைனோட ஈக்குவேஷன் சோ அவ்வளவுதான் சிம்பிள் தான் அதான் ஸ்டேட்மென்ட்ல கொடுத்திருந்தாங்க நமக்கு தெரியும் ரெண்டு பாயிண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா அத வச்சு ஆன்சர் பண்ணிடுச்சோம் ஓகேவா அடுத்து 9th சம் பாப்போம் சோ 5th சம் எடுத்துட்டோம் அப்படினா ABC அப்படினு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க அந்த ட்ரையாங்கிளோட மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க ABCங்கற ட்ரையாங்கிளோட மூணு பாயிண்ட்ஸ் சோ இந்த மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா find the equation of median and altitude அப்படினு சொல்லி ரெண்டு சொல்லிருக்காங்க altitude of vertices A இந்த vertices A உடைய சரியா மிட் பாயிண்ட் அப்படிங்கறது இருக்கும் ஓகேவா அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் நமக்கு ஃபர்ஸ்ட் மீடியன் அண்ட் ஆட்டிட்யூட் ஃபர்ஸ்ட் மீடியன் கண்டுபிடிச்சிரணும் சரியா ஃபர்ஸ்ட் மீடியன் கண்டுபிடிச்சிரோம் அப்டினா ஏ இங்க எம் உடைய பாயிண்ட் என்ன அப்படிங்கறத பாப்போம் எம் உடைய பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்டினா இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்டா தான் இருக்கும் சரி ஏ டி னு வெச்சுக்கோங்க இந்த டி உடைய பாயிண்ட் என்ன இருக்கும் இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் அப்போ எம் ஈக்குவல் டு அப்போ x1 x2 2 அதான ஃபார்முலா படிச்சோம் மிட் பாயிண்டோட ஃபார்முலா x1 x2 2 அப்டினா minus 4 by 2 y1 y2 by 2 அப்டினா 8 by 2 அப்ப சால்வ் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும் இங்க minus 2 கிடைக்கும் இங்க சால்வ் பண்ணா 4 கிடைக்கும் அப்போ d equal to என்னது minus 2 4 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு x1 x x1 x2 by 2 minus 4 by 2 அதே மாதிரி y1 y2 by 2 8 by 2 அப்படிங்கற ஆன்சர் கிடைச்சது அது சின்ன கிடைச்சோம் ரெண்டையும் டிவைட் பண்ணா ஆன்சர் என்ன 2 by 4 டிங்கற பாயிண்ட் கிடைச்சது இப்போ இது ரெண்டு குறிய ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் மீடியன் என்ன ஃபார்முலா என்ன ரெண்டு பாயிண்ட் குறிய ஃபார்முலா y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1 சோ ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணிடலாம் y - y1 க்கு பதிலா அப்ளை பண்ணிடலாம் இதான் y1 x1 y1 x2 y2 அப்ப y1ன்றது இங்க இருக்கு 2 அடுத்து y2 - y1 y2ன்றது 4 ஏனா இங்க என்ன இருக்கு minus 2, 4 x1 y1 x2 y2 அப்ப இங்க y2 ஓட வேல்யூ 4 அப்ப y2 - y1 ஓட வேல்யூ 2 y2 - y1 அடுத்து என்ன பண்ணப் போறோம் x - x1 x - x1 அப்ப minus x1 ோட வேல்யூ என்னது 6 x - x1 by x2 - x1 x2 ஓட வேல்யூ என்னது minus 2 minus 6 ஓகேவா இப்போ சால்வ் பண்ணிரவும் இங்க என்ன இருக்குது minus y minus 2 னு இருக்குது இங்க 4 minus 2 4 minus 2 னா என்ன 2 இப்போ அந்த 2 ஓ கொண்டு இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணப் போறோம் இங்க minus 8 வருது இந்த minus 8 ஓ கொண்டு இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணப் போறோம் சரி அப்ப minus 8 வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணிரவும் minus 8 into y minus 8 y அடுத்து minus 8 into 2 plus 16 அப்படி இப்படி மாறிரும் அடுத்துங்க +2 வரும் +2 இருந்தா அங்க மாட்டிங்க அப்படினா அப்ப 2x - 12 ஓகேவா இப்போ x டைம் இங்க இருக்கு எல்லா டைமும் எந்த பக்கம் கொண்டு போயிரவும் அப்போ 2x
minus 8y அந்த பக்கம் வந்துச்சுல plus 8y அப்படி சொல்லி மாறிரும் அப்புறம் minus 12 இருக்குது அப்புறம் இந்த பக்கம் minus 16 அப்படி சொல்லி மாறிரும் equal to 0 சோ இப்போ என்ன மாறிச்சு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சது இந்த ஈக்குவேஷன் என்னது 2x plus 8y minus இத ரெண்டை சால்வ் பண்ணா 28 அப்படி சொல்லி வரும் equal to 0 சோ அப்படினா மீடியனோட ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது x plus இத 2 ஆல் எல்லாத்தையுமே 2 ஆல் டிவைட் பண்ணிடலாமா இங்க 2 ஆல் டிவைட் பண்ணா வெறும் x கிடைக்கும் இங்க 2 ஆல் டிவைட் பண்ணா 4y கிடைக்கும் இத 2 ஆல் டிவைட் பண்ணா minus 14 அப்படி கிடைக்கும் சோ அப்ப இதுதான் என்னது மீடியன் ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன் அப்படி சொல்லியிருது சரியா அடுத்த லெவல் குடிக்க போறோம் ஈக்குவேஷன் ஆஃப் ஆட்டிட்யூட் ஆட்டிட்யூட் அப்படினா இங்க இந்த லைனோட 90 டிகிரி இருக்கும் இங்க மீடியனா இருக்குமான்னு தெரியாது இது எப்படி இருக்கும் மீடியனா இருக்குமான்னு தெரியாது இந்த ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்ல வருமான்னு தெரியாது ஆனா எப்படி இருக்கும் என்னவா இருக்கும் 90 டிகிரில கண்டிப்பா இருக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும் சரியா அப்படினா BC பெர்பெண்டிகுலர் AD இதுக்கு எப்படி இருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்பனா என்ன பண்ண முடியாது இந்த ரெண்டுக்கும் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இங்க ரெண்டே மிட் பாயிண்ட்ல இல்லையே அதனால பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியாது ஆனா என்ன கண்டுபிடிக்கலாம் ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம் இதுக்கு எதுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம் ஸ்லோப் M1 கண்டுபிடிக்கலாம் இந்த m1 அப்படியே m2 ஆ மாத்த முடியும் m1 இது m2 இது ரெண்டும் பெர்பெண்டிகுலர் ஆல்ரெடி ஒரு சம் ஃபர்ஸ்ட் சம்மே பார்த்தோம் இதுக்கு இது பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்ப ஃபார்முலா என்ன m1 m2 - 1 ஓகேவா அப்ப m2 என்னது - 1 m1 சரியா அப்ப m1 மட்டும் கண்டுபிடிச்சோம்னா அது அப்படியே ரெசிப்ரோக்கல்ல மைனஸ்ல மாத்தணும் நான் சொன்னே இங்க இதனுடைய ஸ்லோப் இங்க எப்படி இருக்கும் ரெசிப்ரோக்கல்ல மைனஸ்ல இருக்கும் அப்படி சொல்லி இருந்தேன் இது 5னா இங்க -1/5 அப்படி சொல்லி இருக்கும் சோ அந்த மாதிரி மாத்திட்டோம்னா எனக்கு கிடைச்சிரும் m2 கிடைச்சிரும் அப்ப m2 கிடைச்சதுனா ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் அத வச்சு என்ன கண்டுபிடிச்சலாம் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சலாம் ரெண்டாவது ஃபார்முலா ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் வச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி கண்டுபிடிக்க போறோம் சரி ஆட்டிட்யூட் அப்படினா இங்க மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா மீடியனா தான் மிட் பாயிண்ட் ஆட்டிட்யூட்னா 90 டிகிரின்னு அர்த்தம் சரியா அதனால இந்த பாயிண்ட் இங்க என்ன கண்டுபிடிக்க போறோம் ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம் இந்த ரெண்டுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிச்சி அத வச்சு m2 கண்டுபிடிச்சி அந்த m2 வச்சு என்ன கண்டுபிடிக்க போறோம் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா சரி இப்போ நம்ம ஆல்டிட்யூட் கண்டுபிடிக்க போறோம் அப்ப ஆல்டிட்யூட் எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் m1 கண்டுபிடிக்கணும் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா y2 - y1 / x2 - x1 ரெண்டு பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிச்சா இதான் ஃபார்முலா அப்ப y2 - y1 y2ங்கிறது 9 y2 minus y1 plus 1 and mario by x2 minus x1 x2 minus x1 rathu minus 5 plus 5 mario rathu appa m is equal to 10 divided by 6 appa 5 divided by 3 m1 oda value m1 oda value enna kedachirukku 5 by 3 appdi kedachirukku appa m2 equal to enadhu 1 minus 1 by m1 m1 rathu 5 by 3 அப்போ ஒரு ஃபிராக்ஷன் கிளோ ஒரு ஃபிராக்ஷன் இருந்தா ரெசிப்ரோக்கல் எழுதணும் அப்படினா என்ன கிடைக்கும் ஆன்சர் -3/5 அப்படிங்கிறது கிடைக்கும் சோ அப்ப m2 என்ன கிடைச்சிருக்கு -5/3 இப்போ ஸ்லோப் அண்ட் ஒரு பாயிண்ட் இந்த ஸ்லோப்பையும் பாயிண்ட் வைஸ் என்ன கண்டுபிடிக்க போறோம் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம் அப்ப ஸ்லோப்பையும் பாயிண்ட் வைஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன y - y1 = m * x - x1 சோ y - y1 ஓட வேல்யூ என்ன அப்படினா 2 equal to m க்கு பதிலா என்னதுன்னா -3/5 x - x1 ோட வேல்யூ வந்து 6 சோ அப்போ இந்த 5 ஓ கொண்டு ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணப் போறோம் 3 ஓ கொண்டு ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணப் போறோம் அப்ப 5 வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா 5y minus 10 equal to 3 ஓ கொண்டு ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணோம்னா -3x plus 18 சோ இங்க x டம் மைனஸ்ல இருக்கு அதனால x டம் இந்த பக்கம் கொண்டு வரேன் சோ x இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படினா 3x y இங்க ஆல்ரெடி இருக்குது 5y இங்க ஆல்ரெடி ஒரு minus 10 இருக்கு இப்போ இந்த 10 18 இந்த பக்கம் கொண்டு வரோம் அப்ப minus 18 equal to 0 அப்படி சொல்லி கிடைக்கும் ஓகேவா இப்போ 3x 3y சாரி 3x இருக்கு 3x plus 5y இதை ரெண்டை சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும் 28 equal to 0 அப்படி சொல்லி கிடைக்கும் சோ இதுதான் என்னது ஆல்டிட்யூட் உடைய ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிட்யூட் அப்படிங்கிறது என்னது இதுதான் மீடியன் ஆல்ரெடி போனதுல கண்டுபிடிச்சோம் இப்போ ஆட்டிட்யூட் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா அடுத்து டென்ஸ் சம் பாப்போம் சோ டென்ஸ் சம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்லோப் கொடுத்திருக்காங்க ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி விச் ஸ்லோப் அப்படி சொல்லி கொடுத்துட்டு அண்ட் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் அப்படி சொல்லி ஸ்லோப்பும் கொடுத்துட்டாங்க பாயிண்ட்டும் கொடுத்திருக்காங்க ஒரு ஸ்லோப் ஒரு பாயிண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா y - y1 =
m into x minus x1. So y minus y1 rathu, idu thaan 2 equal to m oda value minus 5 by 4 and x minus x1 oda value minus 1 appo plus 1 appo mari irukum 4 appo multiply panniruvom appo 4y minus 8 equal to minus 5 kondu la multiply pandrom minus 5x then minus 5 appo inga extra minus la irukadanal na indha pakkam kondu varen 5x minus 4y then 5 edhe seri kondu varen equal to 0 so appo enna aayirum 5x plus 4y இரண்டு சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் minus 3 equal to 0 சோ அப்ப இதுதான் என்னது அந்த லைனோட ஈக்குவேஷன் ஒரு லைன் இருக்கு அதனுடைய ஸ்லோப் கொடுத்துட்டாங்க அது பாஸ் ஆகற பாயிண்ட் ஒண்ணும் கொடுத்துட்டாங்க அப்போ பாயிண்டோ ஸ்லோப் இருந்தாலே போதும் நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நாலு மெத்தட் சொல்லிருக்கோம் ரெண்டு பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் கொடுத்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன இன்டர்செப்ட் கொடுத்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன இன்டர்செப்ட்ஸ் கொடுத்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன எல்லாமே பாத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் சம் ஒருத்தர் யூஸ் பண்ணி பாத்துக்கங்க அண்ணா தெரியும் சோ அந்த இதெல்லாம் செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி செஞ்சிருவோம் சரியா அடுத்து 11th சம் பாப்போம் डो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 
பண்ணுங்க அப்படினு சொல்லி சொல்லுங்க சரியா இப்போ ஒரு x ஆக்சஸ் and y ஆக்சஸ் எடுத்துட்டோம் அப்படினா இது x ஆக்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படினா செகண்ட்ஸ் டைம் இது வந்து mp இப்போ இங்க இங்க ரெண்டு வேணும் அப்படினா இப்போ ஒரு லைன் வரையணும் அப்படினா ரெண்டு பாயிண்ட் வேணும் சரியா அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கறேன் x 0 அப்படிங்கிறது எடுத்துக்கறேன் அப்ப x க்கு பதிலா 0 அப்படிங்கிறது அப்ளை பண்ணனும்னா y 0 plus 1 அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த டைம் என்ன ஆயிடும் 0 டோட்டலா 0 ஆயிடும் அப்ப y ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் 1 அப்படிங்கிறது கிடைக்கும் சோ அப்ப பாயிண்ட் என்ன x ஓட வேல்யூ 0 y ஓட வேல்யூ 1 0, 1 அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்து செகண்ட் என்ன எடுத்துக்கறோம் y ஓட வேல்யூ 0 அப்படிங்கிறது எடுத்துக்கறேன் அப்படி y ஓட வேல்யூ 0 அப்படிங்கிறது எடுத்துக்கறோம்னா இந்த இடத்துல 0 அப்ளை பண்ணுவோம் 0 equal to my 0.1 x plus 1 அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா இப்போ இந்த இந்த மைனஸ் டம் இந்த பக்கம் ஈக்குவல் இந்த பக்கம் வந்துறேன் அப்டினா 0.1 பிளஸ் டம் மாத்துறோம் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது கிடைக்கும் x ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ x மட்டும் வெச்சிட்டு இந்த 0.1 அந்த பக்கம் டிவைட்ல கொண்டு போறோம் அப்ப x ஈக்குவல் டு 1/0.1 அப்படிங்கிறது கிடைக்கும் டினாமினேட்டர்ல 0.1 இருக்கறனால நாம இங்க 10 னால மல்டிப்ளை பண்றோம் அப்ப என்ன கிடைக்கும் 10/1 அப்படிங்கிறது கிடைக்கும் அப்ப x ஓட வேல்யூ என்னன்றது 1 அப்படிங்கிறது வந்துருது அப்ப பாயிண்ட் என்ன x ஓட வேல்யூ 1 y ஓட வேல்யூ 0 சோ இந்த ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிச்சு இப்போ நாம என்ன பண்ணலாம் இந்த ஈக்குவேஷனோட லைன் டிரா பண்ணிடலாம் எப்படி x ஓட வேல்யூ 1 x ஓட வேல்யூ சாரி 10 அப்ப x ஓட வேல்யூ 10 0 y ஓட வேல்யூ 0ன்றதனால அதே மார்க் பண்ணிட்டேன் இப்போ இங்க ஒரு பாயிண்ட் அடுத்து x ஓட வேல்யூ 0 y ஓட வேல்யூ 1 x ஓட வேல்யூ 0 y ஓட வேல்யூ 1 அப்ப இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சோ இது ரெண்டும் சைன் பண்ணி வரணும் சோ இதுதான் இந்த ஈக்குவேஷனோட லைன் y equal to minus 0.1x plus 1 இந்த ஈக்குவேஷனோட லைன் கிடைச்சு டிரா பண்ணிட்டோம் அடுத்து செகண்ட் சம் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா இதுல செகண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா இந்த பார்ட் வந்து டோட்டல் எவ்வளவு mp அப்படிங்கறது கேட்டிருக்காங்க சரியா அப்போ y ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க சோ நான் x ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம் அப்போ 0 அப்படிங்கறது எடுத்துக்கலாம் ஏனா டோட்டல் mp கேட்டிருக்காங்க நம்ம முதல்லயே சொல்லிருந்தோம் yங்கிறது அதனுடைய சைஸ் mp xங்கிறது செகண்ட்ஸ் சரியா அப்போ y கேட்டிருக்காங்க mp டோட்டல் mp எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ y கேட்டிருக்காங்க x ஓட வேல்யூ நான் எடுத்துக்கிறேன் 0 அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் சரியா அப்போ x ஓட வேல்யூ 0 அப்படிங்கிறது அப்ளை பண்றோம் அப்படினா இந்த இடத்துல 0 அப்ளை பண்ண போறோம் அப்போ y ஈக்குவல் டு இந்த இடத்துல 0 அப்ளை பண்ணா அந்த ஹோல் டைம் 0 ஆயிடும் பிளஸ் 1 மட்டும் கிடைக்கும் சோ அப்போ y ஈக்குவல் டு 1 இப்போ ஆன்சர் என்ன 1 mp இந்த சாமுடைய டோட்டல் mp எவ்வளவு 1 mp கிடைச்சிருக்கு அடுத்து தேர்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா 75% சாங்கட் டொமைன் டவுன்லோட் பண்றதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகும் அப்படிங்கிறது x கேட்டிருக்காங்க சரியா பாவஷ்கங்க x கேட்டிருக்காங்க 75% சாங் டவுன்லோட் பண்றதுக்கு அப்ப என்ன எடுத்துக்கறோம் நாம ரிமைனிங் சாங் எவ்வளவு இருக்கும் மொத்த டோட்டலா 75% சாங் நமக்கு தேவைப்படுது 75% சாங்குக்கான அந்த mp எவ்வளவுன்னு தேவைப்படுது அப்ப 100ல 100 minus 75 எடுத்தாச்சு எவ்வளவு கிடைக்கும் 25% சாங் ரிமைனிங் சாங் அப்ப அந்த 25% தான் என்ன அப்படினா இந்த ஈக்குவேஷன் ஏன்னா இந்த சாங் இந்த ஈக்குவேஷன் கொடுத்தா என்ன சொல்லிருக்காங்க ரிமைனிங் சாங் டவுன்லோட் பண்றதுக்கான
ஈக்குவேஷன் தான் இது சரியா அப்ப இங்க 75% சம் டவுன்லோட் பண்ணனும் அப்ப ரிமைனிங் பார்ட் எவ்வளவு இருக்கு 25% பார்ட் இருக்கு அப்படினா அந்த 25% ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கலாம் இந்த இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இந்த y-ஓட வேல்யூக்கு பதிலா என்ன எடுத்துக்கலாம் 25 அப்படிங்கறத எடுத்துக்கலாம் 25% அப்படினா என்ன எழுதுவோம் 25/100 அப்படிங்கறத எழுதுவோம் அப்ப 0.25 அப்படிங்கறத கிடைக்கும் ஈக்குவல் டு -0.1 x + 1 ஓகே இப்போ இந்த x ஓட வேல்யூ இந்த பக்கம் கொண்டு வரேன் இந்த கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு வரேன் ஏனா மேக்ஸிமம் மைனஸ்ல இருக்கு ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தேனா பாயிண்ட் பிளஸ்ல வந்துரும் 0.1x ஈக்குவல் டு இத அந்த பக்கம் கொண்டு போறோம் 1 - 0.25 சோ இப்போ x ஈக்குவல் டு இந்த 0.1 அந்த பக்கம் டிவைட்ல கொண்டு போறேன் மல்டிப்ளைல இருக்கனால டிவைட்ல கொண்டு போறேன் இத ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படினா 0.75 கிடைக்கும் 1 ல இருந்து 0.25 சப்ராக்ட் பண்ணா 0.75 டிவைடட் பை 0.1 ஓகே இப்போ டினாமினேட்டர்ல 1 டிஜிட்டலி பாயிண்ட் இருக்கு அதனால 10 ஆல மேலங்களே மல்டிப்ளை பண்றேன் அப்ப என்ன வந்துரும் மேல 7.5 கீழ 1 அப்படிங்கிறது வந்துரும் 0.1 into 10 1 அப்படிங்கிறது கிடைச்சிரும் அப்படினா x 7.5 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சது அதாவது 75% சாங் டவுன்லோட் பண்றதுக்கு எவ்வளவு ஆகுது 7.5 செகண்ட்ஸ் ஆகுது ஓகேவா அடுத்து தடவை 4th क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா ফুল சாங்கை டவுன்லோட் பண்றதுக்கு ফুল சாங்க டவுன்லோட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி செகண்ட் ஒன் பார்த்தோம் ফুল சாங்க டவுன்லோட் ফুল சாங்க எவ்வளவு MP அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்போ y கேட்டிருந்தாங்க x ஓட வேல்யூ 0 னு அப்ளை பண்ணோம் இப்போ x கேட்டிருக்காங்க எவ்வளவு டைம் னு கேட்டிருக்காங்க x கேட்டிருக்காங்க y ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்க போறோம் 0 அப்படினு எடுத்துக்க போறோம் சோ y = 0 அப்ப இந்த இடத்துல 0 னு அப்ளை பண்றோம் அப்படினா = 0 - 0.1x + 1 அப்ப என்ன ஆயிரும் இந்த டைம் மைனஸ் டைம் இந்த பக்கம் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துறேன் 0.1x = 1 அப்படினு சொல்லி கிடைக்கும் அப்ப x = 1/0.1 அப்படிங்கறது கிடைக்கும் என்ன மேட் 1 டிஜிட்ல பாயிண்ட் இருக்கனால மேல இங்கிலீஷ் 10 ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் x 10/1 அப்படிங்கறது கிடைக்கும் சோ அப்ப என்ன கிடைக்குது 10 செகண்ட்ஸ் ফুল சாங் டவுன்லோட் பண்றதுக்கு எவ்வளவு ஆகுது 10 செகண்ட்ஸ் டவுன்லோட் டைம் ஆகுது சரியா அப்ப இந்த நாலு சம்மேல ஃபர்ஸ்ட் வந்து கிராஃப் கொடுத்திருந்தாங்க செகண்ட்ல வந்துட்டு எவ்வளவு MP ஆகுது அப்படினு சொல்லி டோட்டல் MP இந்த சாங்கோட டோட்டல் MP எவ்வளவுன்னு இருந்தாங்க கேட்டாங்க அடுத்து 75% சாங்க டவுன்லோட் பண்றதுக்கு 7.5 செகண்ட்ஸ் ஆச்சு அடுத்து ফুল சாங் டவுன்லோட் ஆகிறதுக்கு 10 செகண்ட்ஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி நாலு இது கேட்டிருக்காங்க சரிங்களா சோ அடுத்து 12th சம் பாப்ப அடுத்து என்ன சொல்லிருக்காங்க ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி இன்டர்செப்ட்ஸ் அப்படினு சொல்லிருக்காங்க இன்டர்செப்ட்ஸ் அப்படினு சொல்லிட்டு ரெண்டு ஃபாலோயிங் இன்டர்செப்ட்ஸ்னு ரெண்டு இன்டர்செப்ட்ஸ் கொடுத்திருக்காங்க சோ இன்டர்செப்ட்ஸ்னாலே இன்டர்செப்ட்னா C இன்டர்செப்ட்ஸ்னாலே என்ன எடுத்துவோம் A and B அப்படிங்கறத எடுத்துவோம் அதனால நான் என்ன எடுத்துக்கேன் A வந்துட்டு 4 B வந்துட்டு 6 அப்படிங்கறத எடுத்துக்கேன் இன்டர்செப்ட்ஸ் அப்படினால என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணப் போறோம் x/a + y/b = 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்ப a ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 4 b ஓட வேல்யூ 6 னு கொடுத்துட்டாங்க அப்ப ஈக்குவேஷன் ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் x/4 + y/-6 = 1 சோ இந்த மைனஸ் இங்க ஒன்னு போட்டு இங்க அப்ளை பண்ணிக்கலாம் x/4 - y/6 = 1 அப்படிங்கறது கிடைச்சிருக்கு இப்போ என்ன பண்ணப் போறோம் LCM எடுக்கணும் சோ ரெண்டு கால்சியம் எடுத்தா 12 அப்படிங்கறது கிடைக்கும் அப்ப இங்க 12 வரணும்னா 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும் மேல அப்ப 3x - இங்க 12 ஆனா அப்படினா 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் அப்ப மேல 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2y = 1 சோ அந்த 12 வந்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிர போறோம் 3x - 2y = 1 சரி 12 தென் எல்லாத்தையும் ஒரே சீல கொண்டு வந்தறோம் அப்ப 3x - 2y -12 = 0 அப்படிங்க கிடைக்கும் சரியா சோ இது ஒரு ஈக்குவேஷன் அடுத்து இந்த சம்பவம் என்ன சொல்லிருக்காங்க இங்க அதே மாதிரி a ஓட வேல்யூ -5 b ஓட வேல்யூ 3/4 அப்படினு சொல்லிருக்காங்க அப்போ x/a க்கு பதிலா எடுத்துக்கலாம் -5 + y b க்கு பதிலா எடுத்துக்கலாம் 3/4 = 1 சரியா அப்போ -x + இந்த இந்த ஃபிராக்ஷன் கீழ ஒரு ஃபிராக்ஷன் வந்து என்ன பண்ணனும் ரெசிப்ரோக்கல் எழுதணும் அப்ப 4y/3 அப்படிங்கறது மாறிடும் = 1 சரியா அப்ப இங்க எல்சிஎம் எடுக்க போறோம் 15 அப்படிங்கறது எல்சிஎம் கிடைக்கும் இங்க 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணி இங்க 5 கொண்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்ப -3x + 20y = 1 அப்படிங்கறது கிடைக்கும் அப்ப அந்த 15 கொண்டு அந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணினா -3x + 20y = 15 அந்த பக்கம் 15 அந்த பக்கம் வந்துருங்க 3x + 20y -15 = 0 இதோட ஸ்டாப் பண்ணிடாங்க கண்டிப்பா தப்பு ஏனா ஒரு ஈக்குவேஷன் ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கணும் பாசிட்டிவ் நம்பர்ஸோட இருக்கணும் அதே மாதிரி ஃபிராக்ஷனல் நம்பர் இருக்க கூடாது இந்த ரெண்டு கண்டிஷன் ரொம்ப முக்கியம் மைனஸ் இருக்கதனால ফুল டைமே நான் மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிடுறேன் அப்ப 3x - 20y + 15 = 0 அப்படிங்கறது முடிக்கணும் சரியா அப்ப இதோட தான் ஆன்சர் முடியும் சோ 12th நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் ஏனா இன்டர்செப்ஷன் கொடுத்துட்டதனால அதனோட ஈக்குவேஷன் ஃபார்முலா தெரியும் அத வச்சு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா அடுத்து 13th சம்பவம் 13th சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா
find the intercepts of the equation. The equation is the intercepts. Intercepts are the same. X by A plus Y by B equals 1. This is the formula. Intercepts are the same. First step is the constant equal to the equation. Constant equal to the equation. 3x minus 2y equal to 6 அப்படிங்கறதே மாறிடும் ஓகேவா இப்போ இங்க என்ன நம்பர் இருக்கோ அத 1 இன்டு அப்படிங்கறதே மாத்த போறோம் என்ன நம்பர் இருந்தாலும் சரி 1 இன்டு சரியா அப்படினா 3x minus 2y equal to 1 இன்டு 6 அப்படிங்கறதே மாறிடும் சரியா எக்ஸாம்பிள் minus 6 எடுத்து வச்சுக்கோ அப்ப 1 இன்டு minus 6 10 இருக்கு 1 இன்டு minus 10 சரியா 10 இருந்தா 1 இன்டு 10 minus 10 இருந்தா 1 இன்டு minus 10 சோ அந்த மாதிரி 1 இன்டு அப்படிங்கறதே மாத்திக்க போறோம் அடுத்து இங்க உள்ள இந்த டம் அப்படியே டிவைட்ல கொண்டு வந்துருவோம் ரெண்டுக்கும் தனித்தனியா அப்ப 3x by 6 minus 2y by 6 equal to 1 ஓகேவா இப்ப கட் கொடுக்க வேண்டியதா கட் கொடுத்துறலாம் 1 3 is 3 2 3 is 6 1 2 is 2 3 2 is 6 சோ இப்ப ஆன்சர் என்ன வரும் x by 2 plus இங்க மைனஸ் இருக்கு நான் plus minus plus y by minus 3 னு எழுதுறேன் ஏனா ஃபார்மட் படி மாத்தணும்னு சொன்னேன் x by a plus y by b ना रखी आपे x by a plus y by b और वैल्यू minus 3 निर्दी टा ना इंगोला minus 3 का बोलते टा ओके equal to 1 n सो b equation का रस्ता अपनी ना a और वैल्यू ना दे 2 b और वैल्यू 3 ओके वा आपे a equal to 2 b equal to minus 3 अपनी निर्दी करेगा सही टा अर्थात ये मरी second समझते हो अपनी ना ये ना रखी equation दे 4x plus 3y plus 12 अपनी निर्दी रखी सो ये मरी ஃபர்ஸ்ட் செட் என்னது கான்ஸ்டன்ட் ஆமே ஈக்குவல் டு கதவும் கொண்டு போறோம் அபினா 4x plus 3y equal to minus 12 சொல்றோமா மைனஸ் வந்திருக்கா அத 4x plus 3y equal to 1 into minus 12 அப்படினு மாத்திக்கணும் அடுத்து இந்த minus 12 வந்து பக்கம் டிவைட்ல கொண்டு வர போறோம் அபினா 4x divided by minus 12 plus 3y divided by minus 12 equal to 1 சோ இப்ப கட் கொடுத்தோம் அபினா ஆன்சர் 3 கிடைக்கும் இங்க கட் கொடுத்தா 4 கிடைக்கும் அப்படினா x equal to minus x by sorry x by minus 3 y by minus 4 equal to 1 அப்படினா ஆன்சர் a equal to என்ன கிடைக்கும் minus 3 கிடைக்கும் b equal to minus 4 அப்படிங்கறது கிடைக்கும் சோ இதான் ஆன்சர் அடுத்து 14th சம் பாப்போம் இப்போ 14th சம் எடுத்துக்கிட்டோம் அப்படினா 14th சம்ல சொல்லிருக்காங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு எனி பாயிண்ட் த்ரோ ஏ பாயிண்ட் அப்படிங்கறது ஒரு லைன் வந்து இந்த பாயிண்ட் உடைய த்ரோ ஆகுது அதனுடைய இன்டர்செப்ட்ஸ் intercepts ratio of the intercepts அப்படினு சொல்லிட்டு 2 is to 5 அப்படினு சொல்லிருக்காங்க intercepts அப்படினா ab அப்படினு எடுத்துக்கணும் interceptனா c னு எடுத்துக்க சொல்லிருக்காங்க intercepts அப்படினா ab அப்போ ratio of intercepts-னா a is to b a is to b equal to 2 is to 5 அப்படினு கொடுத்திருக்காங்க சரியா அப்ப intercepts வந்துட்டால நாம என்ன ஃபார்முலா எடுக்கப் போறோம் x by a plus y by b equal to 1 சோ இந்த ஃபார்முலா எடுக்கப் போறோம் அப்ப a என்னன்னு தெரியணும் b என்னன்னு தெரியணும் சரியா இங்க தெரியல ratio தான் கொடுத்திருக்காங்க அப்ப இந்த ரேஷியோ எப்படி எடுத்துக்கலாம் நாம a by b equal to 2 by 5 எடுத்துக்கலாமா அப்ப a equal to என்ன எடுக்கலாம் 2 b by 5 எடுத்துக்கலாம் அந்த b இந்த பக்கம் மல்டிப்ளை வந்து டிவைட் வந்து அந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணி விட்டேன் அப்ப a யோட வேல்யூ அப்ராக்ஸிமேட்டா ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு சரியா オリジナル வேல்யூ கிடைக்கல அப்ராக்ஸிமேட் வேல்யூ இந்த வேல்யூ எடுத்து நான் இங்க அப்ளை பண்ண போறேன் அப்ளை பண்ணி a யோட オリジナル வேல்யூ b யோட オリジナル வேல்யூ انا கண்டுபிடிக்க போறேன் ஏனா ஃபைண்ட் தி இன்டர்செப்ட்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா சரி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப a b என்னன்னு தெரிஞ்சாதான் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும் சோ நம்ம x க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணப் போறோம் இங்க x ோட வேல்யூ 1 னு அப்ளை பண்றேன் பை a க்கு பதிலா என்ன அப்ளை பண்றோம் 2b by 5 பிளஸ் b க்கு பதிலா minus 4 அப்படிங்கற அப்ளை பண்றோம் அப்ப இங்க minus னு மாறிடும் minus 4 by b க்கு பதிலா b தான் ஏன்னா b தெரியாது அப்படிங்கறனால b equal to 1 சரியா சோ இப்போ இதனுடைய வேல்யூ என்ன பண்ணலாம் ரெசிப்ரோக்கல் எழுதலாமா 5 ஓட பை 2b minus 4b equal to 1 சரியா அப்ப இங்க 2b இருக்குது இங்க b இருக்குது அப்ப மேல இங்க 2 ஆல் மல்டிப்ளை பண்ணனும் அப்போ 5 minus 8 divided by 2b equal to 1 னு மாறிடும் சோ அடுத்து என்ன பண்ணலாம் 2b அந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிடலாமா அப்படினா 5 minus 8 5 minus 8 என்ன மாறிடும் minus 3 அப்படிங்கறது மாறிடும் equal to 2b அப்ப அந்த 2 அந்த பக்கம் டிவைட்ல கொண்டு போய்லாம் அப்ப b equal to minus 3 by 2 அப்படிங்கறது கிடைச்சிரும் b ஓட வேல்யூ கிடைச்சிடு இந்த b ஓட வேல்யூ எடுத்துட்டு வந்து இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணனும்னா என்ன கிடைச்சிரும் a கிடைச்சிரும் அப்ப a equal to 2 b க்கு பதிலா minus 3 by 2 divided by 5 அப்ப a equal to என்னன்னு கிடைக்கும் 2 2 கேன்சல் ஆச்சுனா minus 3 by 5 அப்படிங்கறது கிடைக்கும் அப்ப a ங்க ரெஸ்ட் b ங்க கிடைச்சிடு இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம ஈக்குவேஷன்ல ஃபார்ம் பண்ண போறோம் அப்ப x divided by a க்கு பதிலா minus 3 by 5 plus y சரி a இங்க b க்கு பதிலா என்ன அப்ளை பண்ண போறோம் minus 3 by 2
equal to 1. So அப்ப இங்க ரெசிப்ரோக்கல் எழுதணும் அப்படினா 5x -3 2y -3 ஏனா ஒரு ஃபிராக்ஷன் கீழ ஒரு ஃபிராக்ஷன் இருந்தா ரெசிப்ரோக்கல் எழுதணும் அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதினா 5 மேல போயிடும் -3 கீழ வந்துரும் இங்க 2 மேல போயிடும் -3 கீழ வந்துரும் equal to 1. சோ அப்ப என்ன பண்ணலாம் காமனா எடுத்துறலாம் -3 அப்போ 5x +2y equal to 1 அப்ப அந்த -3 கூட அந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிடுவோம் அப்ப 5x +2y equal to -3 அப்படிங்க கிடைக்கும் அப்டினா 5x +2y -3 equal to 0 அப்படிங்க ஆன்சர் கிடைக்கும் சோ இதுதான் என்னது ஈக்குவேஷன் ஆஃப் தி பாயிண்ட் இந்த பாயிண்ட்க்கும் இந்த இன்டர்செப்ட் கூட ஈக்குவேஷன் வந்து இதுதான் சரியா அடுத்து செகண்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படினா சோ இப்ப ரெண்டும் a யும் b யும் ஈக்குவல் அப்படிங்க சொல்லிருக்காங்க அப்ப x க்கு பதிலா என்ன எடுக்கறோம் -8 divided by a plus y க்கு பதிலா 4 divided by a ஏனா b ஓட வேல்யூ a தான் a equal to b equal to 1 சோ இப்ப என்ன பண்ணிக்கலாம் காமனா a எடுத்துக்கலாம் -8 plus 4 equal to 1 a அத கொண்டு போய்லாம் அப்ப இது ரெண்டையும் சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும் -4 equal to a அப்படிங்க கிடைக்கும் அப்ப a ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருக்கு -4 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அப்டினா b ஓட வேல்யூ என்னதுதான் -4 தான் அப்டினா b equal to -4 அப்ப இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிட்டோம்னா x / -4 a ஓட வேல்யூ plus y / b க்கு -4 equal to 1 அப்ப -4 காமனா எடுத்துறலாம் x plus y equal to 1 அப்படிங்கிறது கிடைக்கும் சோ அப்ப என்ன பண்ணலாம் இந்த 4 ஆன்சர் மல்டிப்ளைல கொண்டு போலாம் அப்ப x plus y equal to -4 அப்படிங்கிறது கிடைக்கும் அப்ப x plus y equal to sorry x plus y minus plus 4 equal to 0 அப்படிங்கிறது கிடைக்கும் சோ அப்ப என்னது இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் தி பாயிண்ட் அண்ட் இன்டர்செப்ட் இன்டர்செப்ட் ஈக்குவலா இருந்துச்சுனா பாயிண்ட் a ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும் சரியா சோ அதான் 14 சம் அவ்வளவுதான் இந்த எக்சர்சைஸ் ஃபுல்லாவே என்னதான் சொல்லிருக்காங்க அப்படினா ஈக்குவேஷன் ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் தான் சொல்லிருக்காங்க சோ ஈக்குவேஷன் கேட் ஆனா நமக்கு ஃபார்முலா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சானங்களா ஒரு ஃபார்முலா ஒரு பாயிண்ட் ஒரு இன்டர்செப்ட் இன்டர்செப்ட் சாரி ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் கொடுத்தாங்கனா ஒரு ஃபார்முலா அடுத்து ஒரு இன்டர்செப்ட் கொடுத்த ஒரு ஃபார்முலா ரெண்டு இன்டர்செப்ட் கொடுத்தா இன்டர்செப்ட்ஸ் கொடுத்தா ஒரு ஃபார்முலா சரி அப்ப மொத்தம் நாலு ஃபார்முலா இருக்கு அதுல என்ன ஃபார்முலா அப்படிங்கறத மட்டும் சூஸ் பண்ணிட்டோம் அப்படினா ஆன்சர் ஈஸியா வந்துரும் சரிங்களா தேங்க் யூ